الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء هادينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه ومن سار على نهجه واتبع سنته بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. இந்த நிகழ்வின் தலைமையை ஏற்றிருக்கின்ற கௌரவ தலைவர் அவர்களே, ஜாமியா நதீமியாவின் பணிப்பாளர் கலாநிதி அல்ஹாஜ் எம்ஏஎம் சுக்ரி அவர்களே, இன்றைய நிகழ்வின் பிரதம அதிதி உயர் நீதிமன்ற நீதியரசர் ஜஸ்டிஸ் சலீம் மர்சூப் அவர்களே, நதீமியாவின் பிரதி பணிப்பாளர் மதிப்புக்குரிய ஆசான் உஸ்தாத் அகார் முகமது நதீமி அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற ஜாமியா நதீமியாவின் பரிபாலன சபை தலைவர் அல்ஹாத் யாக்கூத் நதீம் அவர்களே, கௌரவ உறுப்பினர்களே, இங்கு குழுமியிருக்கின்ற கண்ணியமிக்க உலமாக்களே, புத்திஜீவிகளே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து நடாத்தி கொண்டிருக்கின்ற மீள்பார்வை மீடியா நிறுவனத்தின் உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஜாமியா நதீமியாவின் பணிப்பாளர் என்றும் எமது அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய கலாநிதி அல்ஹாஜ் எம்ஏஎம் சுக்ரி அவர்களுடைய இணையதளம் உத்தியோகபூர்வமாக அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே, நதீமியாவின் பழைய மாணவர் அமைப்பான ராபித்தத்தின் நதீமியின் அமைப்பின் தலைவர் என்ற வகையிலே சில வார்த்தைகள் பேசுமாறு இந்த நிகழ்வின் ஏற்பாட்டாளர்கள் என்னிடம் வேண்டிக் கொண்டதற்கிணங்க இந்த இடத்திலே எழுந்து நிற்கின்றேன். மதிப்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, கலாநிதி அல்ஹாஜ் எம்ஏஎம் சுக்ரி அவர்கள் இந்த நாட்டின் தேசிய மட்டத்தில் மாத்திரமன்றி சர்வதேச ரீதியிலும் பிரபல்யம் பெற்ற ஒரு ஆளுமை மிக்க ஒரு புத்திஜீவியாக கருதப்படுபவர் என்பது எங்கள் அனைவருக்கும் தெரியும். அல்லாஹு தஆலா அவருக்கு அளித்த அறிவையும் ஆற்றல்களையும் பயன்படுத்தி சுமார் 4 தசாப்தங்களுக்கு மேலாக கல்வி பணிக்காக தன்னை அர்ப்பணித்து அவர் கல்வித்துறைக்கு பொதுவாக ஆற்றிய பணிகளையும் குறிப்பாக ஜாமியா நதீமியா என்ற அந்த கலாபீடத்தின் உயர்வுக்காக உயர்ச்சிக்காக அர்ப்பணத்தோடு அவர் ஆற்றிய பணிகளையும் நன்றியோடு நினைவு கூறுகின்ற நோக்கோடு அவரது மாணவர்களாகிய நாங்கள் நதீமியாவின் பழைய மாணவர்கள் அமைப்பின் மூலம் கடந்த 3 வருடங்களுக்கு முன்னால் அவரது சேவைகளை நன்றி உணர்வோடு நினைவு கூர்ந்து கௌரவிப்பதற்காக ஒரு விழாவை ஏற்பாடு செய்தோம். பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்திலே மிக சிறப்பாக இடம்பெற்ற அந்த விழாவிலே கலாநிதி சுக்ரி அவர்களுடைய காத்திரமான அறிவு பங்களிப்புகளை ஆவணப்படுத்த வேண்டும், அவருக்கென்று ஒரு இணையதளத்தை அங்குரார்ப்பணம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கொள்கை அளவில் முடிவு செய்திருந்த போதும் கூட அன்று எங்களால் அதனை நடைமுறைப்படுத்துவது சாத்தியப்படவில்லை. இன்று வரை எங்களுடைய உள்ளத்திலே ஒரு குறையாக இருந்து வந்த அந்த குறையை நீக்கி எங்களது எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய வகையிலே இந்த மீள்பார்வை மீடியா மையத்தின் சகோதரர்கள் இதய சுத்தியோடு முன்வந்து இந்த பணியை செய்து முடித்திருக்கிறார்கள். அவர்கள் நன்றிக்குரியவர்கள். அல்லாஹு தஆலா இந்த பணியிலே யாரெல்லாம் அர்ப்பணத்தோடு பங்காற்றியிருக்கிறார்களோ அவர்களுக்கு ரஹ்மத்து செய்வானாக என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இங்கு சிறப்புரையாற்றிய உஸ்தாத் அகார் முகமது அவர்கள் சொன்னது போல இன்றைய நவீன உலகத்திலே இந்த ஊடகங்களின் பங்களிப்பு அல்லது குறிப்பாக இலத்திரனியல் ஊடகங்கள் வகிக்கின்ற வகிப்பாகம் எந்தளவு என்பது எங்களுக்கு தெரியும். அதிலும் குறிப்பாக மிக வேகமாக வளர்ந்து செல்வாக்கு செலுத்தி வருகின்ற
இந்த இலத்திரனியல் ஊடகங்களுக்கு பின்னால் இன்றைய சமூகத்தின் இளைய தலைமுறையினர் வளர்ந்து வரும் பரம்பரையினர் எந்தளவு அள்ளுண்டு செல்கிறார்கள் என்பதை எங்களுக்கு தெரியும். இந்த இணையதளங்களிலே அல்லது இலத்திரனியல் ஊடகங்களிலே இஸ்லாத்திற்கு எதிரான எத்தனையோ சதிகள், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கருவறுக்க வேண்டும், மாசு கற்பிக்க வேண்டும் என்ற நோக்கோடு அவற்றிலே மேற்கொள்ளப்படுகின்ற விஷம பிரச்சாரங்கள், முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் தீவிரவாதிகளாக தீவிரவாத சக்தியாக சித்தரித்து காட்டி இஸ்லாத்தின் சுடரின் பரவலை தங்களது வாய்களினால் ஊதி அணைத்து விட வேண்டும் என்பதற்கான பகீரத பிரயத்தனங்கள் எல்லாம் இந்த இலத்திரனியல் ஊடகங்களின் ஊடாக இன்று முன்னெடுக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் உஸ்தாத் அகார் முகமது அவர்கள் சொன்னது போல இன்றைய இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த துறையிலே இஸ்லாமிய புத்திஜீவிகளும் உலமாக்களும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டியத கடமை பற்றி வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த இடத்திலே எனக்கு நினைவுக்கு வருகிறது, இறுதியாக ஜாமியா நதிமியாவிலே இடம்பெற்ற பட்டமளிப்பு விழாவுக்கு பிரதம அதிதியாக கலந்து கொண்ட எங்களுடைய உயர் நீதிமன்ற நீதியரசர் ஜஸ்டிஸ் சலீம் மர்சூப் அவர்கள் அங்கு சிறப்புரை ஆற்றுகின்ற பொழுது இந்த விடயத்தை மிகவும் ஆணித்தரமாக சுட்டி காட்டினார்கள். இன்று எத்தனையோ நடவடிக்கைகள், கொடுக்கல் வாங்கல்கள், வியாபார நடவடிக்கைகள், பரிமாற்றங்கள் எல்லாம் இந்த இலத்திரனியல் ஊடகத்திற்கூடாக மேற்கொள்ளப்படுகின்ற இந்த காலப்பிரிவிலே இ தாவா என்று சொல்லப்படுகின்ற அல்லது இந்த தாவா துறைக்கான ஒரு சாதனமாக இந்த ஊடகத்தை இலத்திரனியல் ஊடகங்களை பயன்படுத்த வேண்டும், இ தாவா துறையிலே உலமாக்கள் குறிப்பாக நலிமிக்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்திய எங்களுடைய கௌரவ ஜஸ்டிஸ் சலீம் மர்சூப் அவர்கள் அதற்கு ஒரு முன்னோடி முயற்சியாக ஷேக் அகார் .com என்ற அந்த இணையதளத்தை சுட்டிக்காட்டி அது பற்றி சிலாகித்து பேசி இத்தகைய முன்மாதிரிகள் தொடரப்பட வேண்டும் என்று அன்று அவர்கள் கூறியதை நான் இந்த இடத்தில் நினைவுபடுத்தி பார்க்கின்றேன். அந்த வரிசையிலே அல்லாஹ்வுடைய உதவியினால் இன்று அங்குரார்ப்பணம் செய்யப்படுகின்ற கலாநிதி சுக்ரி அவர்களுடைய டாக்டர் சுக்ரி .net என்ற இந்த இணையதளமும் நிச்சயமாக ஒரு மைல்கல்லாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, கலாநிதி சுக்ரி அவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு கிடைத்த ஒரு புலமை சொத்து என்பதில் இரண்டு கருத்து இருக்க முடியாது. அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுத்த அறிவையும் ஆற்றல்களையும் பயன்படுத்தி அவர் இந்த சமூகத்திற்காக முன்வைத்த சிந்தனைகள் கருத்துக்கள் காலத்தால் அழியாதவை. நிச்சயமாக கலாநிதி அவர்களுடைய கருத்துக்களோடும் பேச்சுக்களோடும் எழுத்துக்களோடும் பரிச்சயமானவர்களுக்கு தெரியும் அவர் ஆழமான கருத்துக்களை சிந்தனைகளை அறிவுபூர்வமாக உணர்ச்சி வசப்படாமல் நடுநிலையாக நின்று ஆற்றொழுக்கான மொழி நடையிலே அவர் முன்வைக்கின்ற அந்த பாணி அவருக்கே தனித்துவமான ஒரு பண்பாக காணப்படுகிறது என்று பலரும் கூற நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அறிவை நேசிக்கின்ற அந்த மனிதர், அறிஞர்களையும் நேசிக்கின்ற அந்த மனிதர், அறிவை சுமந்து வருகின்ற புத்தகங்களையும் நேசிக்கின்ற பண்புடையவர், வாசிப்பு ஒரு மனிதனை முழு மனிதனாக்குகிறது என்ற கூற்றுக்கு ஏற்ப தன்னை வளர்த்து கொண்ட அந்த கல்விமான் எப்போதும் எங்களுக்கு செய்கின்ற உபதேசம், நீங்கள் மௌத்து வரை கல்வியை தேடுகின்ற மாணவர்களாக இருக்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையிலே எப்போதும் வாசிப்பு பழக்கத்தை கை கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு அடிக்கடி உபதேசிப்பார்கள். உண்மையிலே அந்த வாசிப்பு பழக்கத்தினூடாக தன்னை வளர்த்து கொண்ட அந்த கல்விமான் இந்த சமூகத்திற்காக அளித்த அறிவு பங்களிப்புகள் நிச்சயமாக இந்த காலத்தோடு மாத்திரம் சுருங்கிவிடாது. அது மிக கவனமாக ஆவணப்படுத்தப்படுத்த அடுத்த பரம்பரையினருக்கும் ஒப்புவிக்க வேண்டிய ஒரு அமானத்தான கடமை இருக்கிறது. அந்த கடமையை இந்த மீள்பார்வை மீடியா மையத்தினர் செய்து முடித்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று மீண்டும் நான் பிரார்த்திக்கின்றேன். மௌலானா ரூமி, அபு தாலிபுல் மக்கி, அபுல் ஹாமித் அல் கசாலி, அதே போன்று ஜமாலுத்தீன் அல் அஃப்கானி, அபுல் ஹசன் அலி நதுவி, அல்லாமா இக்பால் போன்ற மாபெரும் சிந்தனையாளர்கள் அறிஞர்களின் சிந்தனைகளிலே மிகவும் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்ட கலாநிதி அவர்கள் அவர்களுடைய பழைய புதிய நூல்களை அலசி ஆராய்ந்து அங்கு கிடைக்கின்ற முத்தான கருத்துக்களை கவனமாக பொறுக்கி எடுத்து தன்னுடைய தத்துவ வித்துக்கள் என்ற அந்த வானொலியினூடாக நீண்ட காலம் அவர்கள் நிகழ்த்திய அந்த தொடர் பேச்சினூடாக சமூகத்திற்கு ஆன்மீகத்தை பக்குவப்படுத்தக்கூடிய பல கருத்துக்களை முன்வைத்து
படித்தவர்கள் முதல் பாமரர்கள் வரை நன்மதிப்பை பெற்ற அந்த மகானுடைய இந்த பங்களிப்புகள் இன்று ஆவணப்படுத்தப்படுகின்ற இந்த நிகழ்ச்சி இலங்கை முஸ்லிம்களின் வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வு என்று இந்த இடத்திலே குறிப்பிட்டு, அல்லாஹு தஆலா அந்த கல்விமானுக்கு தேக ஆரோக்கியத்துடன் கூடிய நீண்ட ஆயுளை கொடுத்து இன்னமும் அவர்கள் இந்த சமூகத்திற்காக பல அறிவு பணிகளை செய்வதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபிக் செய்தல்வானாக என்று பிரார்த்திப்பதோடு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இல்முன் யுந்தஃபவு பிஹி என்று வரையறுத்து, அந்த உலகத்திலே ஒரு மனிதன் விட்டு செல்கின்ற அவனுடைய மரணத்திற்கு பின்னாலும் அவன் மண்ணறைக்கும் அவனுடைய மறுமைக்கும் நன்மை சேர்க்கின்ற அந்த நிலையான அறிவு பங்களிப்பாக ஒரு சதக்கா ஜாரியாவாக அல்லாஹு தஆலா இதனை அங்கீகரித்து அருள் புரிவானாக என்றும் பிரார்த்திக்கின்றேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சுருக்கமாக சொன்னால், கலாநிதி அவர்கள் மன் தவாதா யர்ஃபவுஹுல்லா, யார் பணிவோடும் பண்போடும் நடந்து கொள்கிறார்களோ அவருக்கு அல்லாஹு தஆலா உயர்வை கொடுப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸுக்கு வரைவிலக்கணமாக வாழ்ந்த மனிதர் என்று சொன்னால் கூட மிகையாகாது என்று நினைக்கின்றேன். அல்லாஹு தஆலா அவருடைய அனைத்து முயற்சிகளையும் பங்களிப்புகளையும் அங்கீகரித்து அவருக்கு தேக ஆரோக்கியத்தையும் எதிர்காலத்தில் இதைவிட பெரிய பங்களிப்பை செய்யக்கூடிய ஆற்றலையும் செய்து இந்த அவருடைய இணையதளத்தையும் அவருடைய ஒரு நிலையான சதக்கா ஜாரியாவாக தர்மமாக அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வானாக என்று பிரார்த்தித்து, இந்த சந்தர்ப்பத்தை தந்த இந்த மூல்பார்வை மீடியா நிறுவனத்தினர்களுக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பி அஜ்மயீன். தலைவர் அவர்களே, இந்த நிகழ்வின் பிரதம விருந்தினர் அவர்களே, இந்த நிகழ்வின் கதாநாயகனாக இருக்கின்ற கலாநிதி எம்.எம். சுக்ரி அவர்களே, நேர வரையறை காரணமாக நான் மிக சுருக்கமாக இந்த நிகழ்வை அமைத்து கொள்ளலாம் என்று கருதுகின்றேன். கலாநிதி எம்.எம். சுக்ரி அவர்கள் மிகவும் மதிக்கின்ற மகாகவி அல்லாமா இக்பால் உடைய ஒரு வாசகத்திலிருந்து தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். வள்ளல் தன்மையில் மிகைத்திருக்கின்றோம், கேட்டுப் பெறுவார் யாருமில்லையே என்று மகாகவி இக்பால் சொல்வார். வள்ளல் தன்மையில் மிகைத்திருக்கின்ற அந்த பெரிய அறிஞர் ஒருவருடைய அவருடைய சிந்தனைகளை, அவருடைய அறிவு கருவூலங்களை கேட்டு பருகின்ற ஒரு தலைமுறை இருக்கிறது என்பதற்கு இந்த மண்டபம் நிறைந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள் எல்லோரும் உயிர் சாட்சியாக இருக்கின்றோம். அந்த கைமாறுதான் ஒரு பெரிய அறிஞனுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு எளிய கைமாறாக மட்டும் இதுதான் இருக்கலாம். இதுபோல பலரும் ஒவ்வொரு கைமாறுகளை செய்ய முடியும். அல்லாஹ் தாலா அந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்தான். கலாநிதி எம்.எம். சுக்ரி அவர்களை அடிக்கடி சந்திக்கின்ற போது அவர் சொல்கின்ற ஒரு விஷயம், உங்களுடைய எண்ணம் தூய்மையாக இருக்கிறதா, நிச்சயமாக அது சிறப்பாக முடியும். இந்த இணையதளத்தை உருவாக்கத்தினுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் திரும்ப திரும்ப இந்த வசனங்களை தான் எங்களுக்கு ஞாபகப்படுத்தினார். அல்லாஹ் தாலா அதற்குரிய விளைவை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றான். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த உயர்ந்த ஒரு பணியிலே பலர் எங்களுக்கு ஒத்துழைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றி கூறுவது மட்டும்தான் இந்த இடத்திலே நான் செய்ய வேண்டியது. ஏனென்றால் அவருடைய நேரத்தை கொஞ்சமும் எடுப்பதற்கு நாங்கள் விரும்பவில்லை. இந்த இணையதளத்தை வடிவமைப்பதிலே எங்களுடைய வெப் மாஸ்டராக இருந்த அகமது ஜமீர், அதே போல் கலாநிதி எம்.எம். சுக்ரி அவர்களுடைய ஆக்கங்களை நீண்ட காலமாக தொகுத்து வைத்திருந்த அஷேக் எம்.ஐ.எம். ஜுபைர், அதுபோல அஷேக் எம்.ஜே.எம். இம்தியாஸ், அஷேக் எம்.எம். ரிஃபாக் இவர்களுக்கு நாங்கள் குறிப்பாக நன்றி சொல்ல வேண்டும். அதுபோல் இந்த வீடியோ டாக்குமெண்ட்ரியை எடுப்பதிலே பல பேர் எங்களுக்கு ஒத்துழைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நாங்கள் குறிப்பாக நன்றி சொல்கிறோம். இந்த நிகழ்வை இந்த மண்டபத்தில் இருக்கின்றவர்களுக்கு மட்டும் குறுக்கிவிடாமல் பல இடங்களுக்கு, பல தளங்களுக்கு நகர்த்த வேண்டும் என்ற வகையில் இங்கு வருகை தந்திருக்கின்ற ஊடகவியலாளர்கள், குறிப்பாக ஐடிஎன், ரூபவாகினி, முஸ்லீம் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்துடைய முஸ்லீம் சேவை, அதுபோன்று பல்வேறு சகோதர பத்திரிகைகள், இணையதளங்களுடைய ஊடகவியலாளர்கள் பலர் இங்கு வருகை தந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதுபோல நாங்கள் இங்கு பலரை அழைத்திருக்கின்றோம். எல்லோரும் கலாநிதி எம்.எம். சுக்ரி அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த சமூகத்துடைய பல பெருமதி வாய்ந்த பலர் இந்த சபைக்குள்ளே வந்திருக்கிறீர்கள். உங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் தாலா ஒரு
மகத்தான ஒரு கூலியை தர வேண்டும் என்று கூறி கலாநிதி எம் எம் சுக்ரி அவர்களுக்கு இடம் விட்டு ஒதுங்குகின்றேன். நன்றி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாயில் முர்ஸலீன் சையிதுனா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸ்ஸாபிஹி வமன் தபிஅஹும் பிஹ்ஸானின் இலா யௌமித்தீன். எனது பேரன்பிற்குரிய உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி சகோதரர் சலீம் அரசு அவர்களே, ஜாமியா நலிமியாவின் பிரதி பணிப்பாளர் எனது அன்பிற்குரிய சகோதரர் அஷேக் ஏசி அகார் முகமது அவர்களே, ஜாமியா நலிமியாவின் பரிபாலர் சபை தலைவர் அல்ஹாஜ் ஜாக்கூத் நலீம் அவர்களே, என் அன்பிற்குரிய சகோதரர் ஹிபத்துல்லா அவர்களே, உலமாக்களே, ஜாமியா நலிமியாவின் பரிபாலன சபை அங்கத்தவர்களே, மீள்பார்வை மீடியா அமைப்பின் பொறுப்பாளர்களே, மீள்பார்வை பிரதம ஆசிரியர் சிராஜ் மஷூர் அவர்களே, எம்எஃப்சிடி அமைப்பை சார்ந்த சகோதரர் நியாஸ் மொஹிதீன் அவர்களே, எனது அன்பிற்குரிய மாணவர் கலாநிதி இந்த கூட்டத்தின் தலைவர் ஹாரிஸ் அவர்களே, உலமா பெருமக்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று என்னுடைய கட்டுரைகள் ஆக்கங்களை வாழ்வின் சில அம்சங்களை உள்ளடக்கிய ஒரு இணையதளத்தை அங்குரார்ப்பணம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பெருமனதோடு இங்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இணையதளத்தை அமைப்பதிலே மிக பெரும் பெங்காட்டியவர்களில் பெரும்பாலோர் எனது மாணவர்கள் என நினைக்கும் போது நன்றி உணர்வோடு இந்த உயர்ந்த பணியில் ஈடுபட்ட அத்தனை பேரையும் நன்றி உணர்வோடு நான் நினைவு கூறுகின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இது எவரையும் புகழும் சந்தர்ப்பம் அல்ல, அல்லாஹ்வை புகழும் சந்தர்ப்பம். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சில ஆற்றல்களை, சில திறமைகளை, வாய்ப்புகளை வழங்குகின்றான். அந்த வாய்ப்புகள் ஆற்றல்களை பயன்படுத்தி அவர்கள் ஏதாவது செய்யும்போது அல்லாஹு தஆலா அதனை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் சில ஏற்பாடுகளை செய்கின்றான். எனவே இவை அனைத்தும் மனித சக்தி அன்றி அல்லாஹ்வின் திட்டம் என்றுதான் நான் எண்ணுகின்றேன். உலகத்திலே நன்றி உணர்வு செத்துவிடவில்லை, மனித அபிமானம் மறைந்து விடவில்லை என்பதற்கு இந்த மாணவர்கள் சிறந்த அத்தாட்சி. ஏனென்றால் தாங்கள் கல்வி கற்ற நிறுவனத்திற்கும் தங்களது ஆசிரியருக்கும் ஏதோ சமூகத்தில் சில பணிகளை ஆற்றிய ஒரு சிறியனுக்கும் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்ற மனிதாபிமான உணர்வினால், நன்றி உணர்வினால் உந்தப்பட்டு இந்த மாபெரும் பணியை அவர்கள் நடத்தியிருக்கின்றார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, எனக்கு ஒரு பலவீனம் இருக்கின்றது. எனது பேச்சுக்களை பாதுகாத்து வைப்பதற்கோ, எழுத்துக்களை பாதுகாத்து வைப்பதற்கோ எத்தகைய முயற்சியையும் நான் எடுக்கவில்லை. இதன் காரணமாக எனது ஏறக்குறைய 40 ஆண்டுகால வாழ்விலே எத்தனையோ உரைகளை ஆற்றியிருக்கின்றேன், ஏராளமான கட்டுரைகளை எழுதியிருக்கின்றேன். ஆனால் அதில் மிக சொற்பளவுதான் எஞ்சியிருக்கின்றது. ஏறக்குறைய இங்கு சகோதரர்கள் குறிப்பிட்டது போல ஏறக்குறைய 3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த முயற்சியை அவர்கள் ஆரம்பித்து வைத்தார்கள். மீள்பார்வை பிரிவை சார்ந்த சில சகோதரர்கள் சிராஜ் மசூர் போன்றவர்கள், டாக்டர் சைஃப் போன்றவர்கள் என்னை வந்து சந்தித்து எனக்கொரு இணையதளத்தை அமைக்க வேண்டும், எனது ஆக்கங்கள் அனைத்தும் ஆவணப்படுத்த வேண்டும் என்ற கருத்தை சொன்னபோது நான் மிகவும் தயக்கத்தோடு அதனை ஏற்றுக்கொண்டேன். அவர்கள் பெருமனதோடு இந்த முயற்சியில் ஈடுபட்டார்கள். இந்த இடத்திலே நான் இதற்காக முழு மூச்சோடு உழைத்த ஒருவர் இன்சாப் சலாஹுத்தீன் அவர்களை மிக நன்றியுணர்வோடு நான் நினைவுபடுத்த வேண்டும். இதே போன்று சிராஜ் மஷூர் அவர்கள், ஏனைய இவர்கள் அத்தனை பேரும் மிக ஆர்வத்தோடு இந்த பணியிலே ஈடுபட்டார்கள். ஆங்காங்கு சிதறி இருந்த எனது ஆக்கங்களையெல்லாம் ஒன்று திரட்டி ஒன்றுபடுத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு முயற்சியாக அமைந்தது. எவ்வளவோ எழுதவிட்டோம், ஆனால் இருந்தவற்றில் சிலவற்றை பெரும்பாலமற்றை சேர்த்து இந்த ஒரு பணியை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். இந்த பணிக்காக அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள்,
இவ்வளவு சிரமப்பட்டார்கள், எத்தகைய அர்ப்பணத்தோடும் தியாக உணர்வோடும் இதனை மேற்கொண்டார்கள் என்பதை நான் நன்கு அறிவேன். பல தடவை என்னை தனியாக சந்தித்து என்னோடு தொடர்பாக உள்ளவர்களை சந்தித்தும் எனது தகவல்களை திரட்டி ஆக்கங்களை ஒன்றுபடுத்தி இந்த அரும்பணியை அவர்கள் ஆற்றியிருக்கின்றார்கள். இதற்காக நிச்சயமாக அவர்கள் அத்தனை பேரும் பாராட்டுக்குரியவர்கள் மட்டுமல்ல, அல்லாவின் கூலிக்கும் உரித்தானவர்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, எனது வாழ்க்கையில் ஆரம்பத்தில் நான் குறிப்பிட்டது போல தகவல்களை பாதுகாத்து வைப்பது, ஆவணங்களை பாதுகாத்து வைப்பது என்பதிலே நிறைய பிழையை நான் விட்டிருக்கின்றேன். எனவே எனது ஆக்கங்கள் பெரும்பாலும் இழந்துபட்ட நிலையிலே இருக்கின்றது. என்றாலும் கூட அதிலே எஞ்சி இருப்பவை நான் நினைக்கின்றேன் மிகவும் காத்திரமான ஒரு சமூக சொத்தாக இருக்கும் என்பது எனக்கு நிச்சயம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்று நாங்கள் வாழுகின்ற உலகத்திலே இந்த தொடர்பு சாதனங்கள், குறிப்பாக இணையதளம் எத்தகைய ஒரு இடத்தை வகிக்கின்றது என்பதை பற்றி ஷேக் அகார் முகமது உட்பட அத்தனை பேரும் பேசினார்கள். எனவே நிச்சயமாக இத்தகைய ஒரு காலப்பிரிவிலே ஆக்கங்களை ஆவணப்படுத்தாமல் இருப்பது உண்மையில் மிகப்பெரிய ஒரு தவறு என்றுதான் நான் எண்ணுகின்றேன். நாங்கள் அறிவுலகத்திலே பிரவேசித்த காலப்பிரிவிலே 1965 பேராதனை பல்கலைக்கழகத்தில் இருந்து நான் பட்டதாரியாக வெளியேறினேன். அன்று முதல் பல்வேறு உரைகளை நிகழ்த்தியிருக்கிறேன், ஆய்வுக் கட்டுரைகளை சமர்த்தித்திருக்கிறேன். ஆனால் அந்த காலப்பிரிவிலே இப்படியாக இந்த இணையதளமோ அல்லது நவீன தொடர்பு சாதனங்களோ இருக்கவில்லை. சிலபோது பேச்சுக்களை எடுத்து இலங்கை வானொலியிலே ஒலிபரப்புவார்கள், திலகரம் பத்திரிகையிலே அதுவதும் அதோடு சென்றுவிடும். எனவே ஆனால் இன்று நாங்கள் வாழுகின்ற யுகம் வேறு. எனவே இந்த யுகத்தின் சாதனங்களை நாங்கள் பயன்படுத்தி நிச்சயமாக அறிவை பதிவு செய்து ஆவணப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாங்கள் இருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த எனது பேரிலே ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த இணையதளம் எனக்கு ஒரு நிறைவை தருகின்றது. ஏனென்றால் சமூகத்திற்கு அறிவுக்கு ஆற்றிய சில சிறிய பணிகள் பதியப்பட்டு ஆவணப்படுத்தப்படுகின்ற ஒரு பாக்கியத்தை நான் பெற்றிருக்கின்றேன். இத்தகைய ஒரு முயற்சி நடைபெறாவிட்டால் நிச்சயமாக அத்தனையும் அழிந்து மறைந்து மங்கி போய்விடும். எனவே இத்தகைய ஒரு முயற்சி காத்திரமான மிகவும் பாராட்டத்தக்க ஒரு முயற்சி என்று நான் கருதுகின்றேன். இங்கு பலரும் என்னை பற்றி சொன்னார்கள், பேசினார்கள். ஜனாப் சலீம் மர்சூப் அவர்கள் பேசினார்கள், என் அன்பிற்குரிய ஷேக் அகார் முகமது அவர்கள் பேசினார்கள். இங்கு காட்டப்பட்ட அந்த குறுந்திரைப்படத்திலே பல ஜாமியாவின் விடுவியாளர்கள், ஏனைய சகோதரர்கள், உலமாக்கள் என்னை பற்றிய அவர்களது உணர்வுகளை வெளியிட்டார்கள். அனைத்தும் உள்ளத்திலே இருந்து பேசிய வார்த்தைகள் என நான் எண்ணுகின்றேன். அந்த வார்த்தைகளை எனக்காக செய்யப்பட்ட துஆவாக நான் கருதுகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நான் அதிகமாக இந்த சந்தர்ப்பத்தில் எனது பேச்சை நீட்ட விரும்பவில்லை, நேரமும் சென்று கொண்டிருக்கின்றது. இறுதியாக இங்கு இவ்வளவு பெருந்திரளாக ஒன்று கூடி இந்த வைபவத்திலே கலந்து கொள்ள பெரும் சிரமங்களை மேற்கொண்டு இந்த இரவு நேரத்திலே நீங்கள் வந்து உங்கள் காலத்தை கழித்தமைக்கு நான் மிகவும் நன்றியுடையனாக இருக்கின்றேன். அல்லாஹூ தஆலா உங்களுக்கு நற்கூலி வழங்குவானாக. அதே போன்று இந்த இணையதளத்தை உருவாக்குவதிலே அல்லும் பகலும் பாடுபட்ட, இரவு பகலாக உழைத்த, தியாகத்தோடும் அர்ப்பணத்தோடும் இந்த பணியை மேற்கொண்ட அத்தனை பேரும் எனது நன்றிக்கு பாராட்டுக்கும் உரியவர்கள். அவருடைய முயற்சியை அல்லாஹு தஆலா அங்கீகரித்து நற்கூலியை வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். சிலபோது இன்சாப் அவர்கள் எனக்கு தொல்லையாக கூட அமைந்தார்கள். இரவு பகலாக பேசி சார் இதை தாருங்கள், அதை தாருங்கள், இப்படி செய்யுங்கள் என்று சொல்வார்கள். என்னை நடக்க வைத்தார்கள், அது நடக்க வைத்து புகைப்படம் எடுத்தார்கள். இப்படியாக அன்பிற்குரிய மாணவர்கள் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அர்ப்பணத்தோடு இந்த பணியை ஈடுபட்டமைக்கு நான் ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்சாபை மட்டும் பேர் கூறி குறித்து கொள்கிறேன் என்று நீங்கள் எண்ண வேண்டாம். அதே போன்று திரைமறைவில் இருந்து பலர் பணியாற்றினார்கள். எனவே அத்தனை பேருக்கும், மீள்பார்வை இளையத்தைச் சேர்ந்த சகோதரர்களுக்கும், MFCD நிறுவனத்திலிருந்த சகோதரர்களுக்கும், அத்தனை பேருக்கும், இந்த பணியில் ஈடுபட்டுடைத்த அத்தனை பேருக்கும் எனது ஆழ்ந்த நன்றியை தெரிவித்து அல்லாஹு தஆலா உங்களுடைய நீயத்தை கபூல் செய்வானாக, உங்களுடைய முயற்சியை கபூல் செய்வானாக.
அதற்கு நற்கூலி வழங்குவானாக என்று பிரார்த்தித்து இங்கு வருகை தந்த உலமா பெருமக்கள், கல்விமான்கள், சகோதரர் சலீம் அரசு உட்பட அத்தனை பேருக்கும் எனது ஆழ்ந்த நன்றியை மீண்டும் நான் தெரிவித்து எனது பேச்சை முடிக்கின்றேன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.